வணக்கம். இன்றைக்கி நான் வந்து வெள்ளை பாகு எடுக்காமல் ஒரு அதிரசம் பண்ணி காட்ட போகிறேன். தேவையான பொருட்கள்: ஒரு கப் பச்சரிசி, முக்கால் கப் துருவிய வெல்லம். நான் வெல்லத்தை எடுத்து நல்லா துருவி வச்சுருக்கேன். கால் டீஸ்பூன் சுக்கு பவுடர், ஒரு பிஞ்ச் உப்பு, அரை டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர். அரிசியை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு தண்ணியை நல்லா வடிய விட்டுங்க. தண்ணியே இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் மிக்சியில் வந்து எவ்வளோ நைஸாக பவுடர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பவுடர் பண்ணிக்கோங்க. சளிக்கெல்லாம் வேண்டாம். நான் வந்து அரிசிக்குள்ள வந்து பொடி பண்ணும்போதே வந்து சுக்குவையும் சேர்த்து, கால் டீஸ்பூன் சுக்கு பவுடரையும் சேர்த்து பொடி பண்ணிட்டேன். இப்போ ஒரு பிஞ்ச் உப்பு, அரை டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், துருவிய வெல்லம் 1/4 கப் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி டைட்டாக பிசைஞ்சிக்கோங்க. இதில் வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட போடாதீங்க. அது மாவு பிசைஞ்ச பிறகு ஒரு ஸ்பூன் நெய் போட்டு நல்லா ஒரு 2 ஹவர்ஸ் மூடி வச்சுருங்க. 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மாவு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை எடுத்து நல்லா வந்து நம்ம அதிரசம் மாதிரி தட்டிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி மாவு வந்து 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம அதிரசம் மாதிரி எல்லாத்தையும் எடுத்து தட்டி வச்சுக்கோங்க. பிக்னஸ்க்கு வந்து இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா பாகு எடுக்கிறதுக்கு பயப்படுவாங்க. ஆனால் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து துருவின வெல்லம் போட்டு பண்ணோன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஆனால் வெல்லம் வந்து ஒன்று துருவி போடுங்க, இல்லை கடையில் விற்கிற வெல்லம் பவுடர் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஒன்றும் பாதியமாக இடித்து போட்டோன்னா அந்த மாவோடு சேர்ந்து பிசையது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது, மீடியம் ஹீட்டில். அதிரசத்தை போட்டுட்டு மேலே வந்து நீங்கள் சூடான எண்ணெயை எடுத்து மேலே மேலே ஊற்றும்போது பார்த்திங்கன்னா இது நல்லா பூரி மாதிரி எழும்பி வரும். அதே மாதிரி திருப்பி போட்டு நீங்கள் திரும்பவும் அது மாதிரி சூடான எண்ணெயை போட்டிங்கன்னா நல்லா ரெண்டு பக்கமும் கிறிஸ்பாக இருக்கும், உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த அதிரசம் உங்களுக்கு வந்து எண்ணெய் கூட குடிக்காது. லைட்டாக வந்து இதை வந்து நம்ம எண்ணெயை ப்ரெஸ் பண்ணிலாம் எடுக்க தேவையில்லை. இது லைட்டாக வந்து நீங்கள் ஸ்டவ் ஓரமாக, அந்த பேன் ஓரமாக ஒரு சின்னதாக ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா போதும். நல்லா கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு எடுத்து ஒரு பேப்பர் டவலில் வச்சுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா போதும். ரொம்பலாம் வந்து உங்களுக்கு இந்த அதிரசம் எண்ணெய் குடிக்கல. இந்த மாதிரி பேனில் வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். எண்ணெய் வந்து உங்களுக்கு மீடியம் ஹீட்டில் இருக்கணும். ரொம்ப லோவில் இருந்ததுன்னா ஒன்று கரைஞ்சி போயிடும், ஒன்று ரொம்ப ஹையில் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து தீஞ்சு போயிடும். அதனால் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. இந்த அதிரசம் வந்து நல்ல டேஸ்ட்டாக சாஃப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப குயிக்காக வந்து உங்களுக்கு பண்ணிடலாம். இது ரொம்ப டைம் எடுக்கல இந்த அதிரசம் ஆக்சுவலாக உங்களுக்கு. ஆனால் அரிசியில் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வடிகட்டியில் போட்டு தண்ணி நல்லா வடிஞ்ச பிறகு மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கோங்க. மாவு பிசையும்போது டைட்டாக இருக்குதுன்னு சொல்லி தண்ணி மட்டும் ஊற்றிடாதீங்க. வந்து இந்த வெள்ளத்தில் இருக்க அந்த ஈரப்பதம், அரிசி மாவில் இருக்க அந்த ஈரப்பதத்துலேயே நீங்கள் வந்து நல்லா டைட்டாக பிசையணும். பாகு எடுக்க வேண்டாம். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். டேஸ்டான சாஃப்டான அதிரசம் ரெடி உங்களுக்கு. இந்த அதிரசம் உங்களுக்கு வந்து எண்ணெய் கூட உங்களுக்கு ரொம்ப குடிக்கல, எண்ணெய் கூட ரொம்ப இழுக்கல உங்களுக்கு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அதிரசம் ரெடி. தேங்க்யூ.